நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கலை உலகின் புனித ஸ்தலம் அன்னையில் கலைஞர்களின் குலதெய்வம் நடிகர் திலகர். அந்த தெய்வ மகனின் திருப்பெயர் இந்திய சினிமாவின் இமயங்களுக்கு வருடா வருடம் வழங்கப்படும் முதல் மரியாதை தான் ஷிவாலியே சிவாஜி கணேசன் விருது. எனக்கு கிடைத்தது பெருமையாக நான் நினைக்கிறேன், ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. சிவாஜி சார் அவர் பேர்ல இந்த விருது பெறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இவர்களை தொடர்ந்து இந்த வருடம் ஷிவாலியே சிவாஜி விருதினை பெறப்போவது யார்? பெருமைக்குரிய அவார்டை நாங்கள் வழங்குவதற்கும் இந்த பெயரை நாங்கள் பயன்படுத்துவதற்கும் எங்களுக்கு அனுமதி அளித்து பெருந்தன்மையோடு ஒவ்வொரு வருடமும் இந்த விருதையும் வந்து வழங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து திரு ராம்குமார் அவர்களையும் திரு பிரபு அவர்களையும் முதலில் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவர்களோடு நடிகர் திலகத்தின் பேரன்கள் நடிகர்கள் விக்ரம், பிரபு, துஷ்யந்த் ஆகியோரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். காரணம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்களின் மனதில் என்றைக்கும் நீங்காத இடத்தை பிடித்து இன்றைக்கு பலருக்கு வழித்தடத்தை உருவாக்கிவிட்டு போன மறைந்த நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பெயரால் வழங்கப்படும் விருது இது. இந்த வருடம் இந்த மாபெரும் பெருமைக்குரிய விருதை பெறப்போவது யாராக இருக்க முடியும்? அந்த மனிதர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு ஏவியை இப்போ நம்ம பார்க்கலாம். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எனக்கும் சரி கோபி அண்ணாக்கும் சரி பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி இருக்கு. Let's have the AV, please. பிறந்த தேதி August 17. இடம் கும்பகோணம். படிப்பு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கனவு சினிமா. பெருமை தமிழ் சினிமாவிற்கு. பெயர் அகண்ட சிந்தனை. இவர் அன்றாட சாதனை. மெனக்கடல்கள் இவர் வெற்றிக்கான மெடல். அனுபவம் இந்த சமுத்திரத்தின் அடியாள். பிரம்மாண்டம் இந்த பிரம்மாவின் அடையம். சங்கர் இவரின் ஒவ்வொரு அடியும் தொழில்நுட்பத்தின் புது முயற்சி. இவரின் ஒவ்வொரு படைப்பும் அநியாயத்திற்கு எதிரான கிளர்ச்சி. சங்கர் தமிழ் சினிமாவின் பரிணாம வளர்ச்சி. சினிமாவில் 20 வருடங்கள், இயக்கத்தில் 11 படங்கள், ஜென்டில்மேன் முதல் நண்பன் வரை ஒவ்வொன்றும் ஒரு சிற்பம். இவர் 1.5 வருட கர்ப்பம். சங்கர் கோபத்தோடு சமூகத்தின் சட்டைக்காலரை பிடித்த முதல் படம் ஜென்டில்மேன். அன்று முதல் சண்முகத்தின் மைந்தன் சமூகத்தின் மைந்தனாக. கேமரா ட்ரிக்ஸ் என்ற வார்த்தையை கொண்டு கிராபிக்ஸ் என்ற வார்த்தையை புழக்கத்தில் விட்டன இவர் ஏவிய அனிமேஷன் நபர். அடுத்தடுத்த படங்களிலும் VFX-இல் விருந்து வைக்க தொடங்கினார் சங்கர். கல்விக்காக சமூகத்தின் சட்டையை பிடித்தவர். லஞ்சத்திற்கு எதிரான சாட்டையை எடுத்த படம் இந்தி. வளரும் இயக்குனர் பட்டியலில் இருந்த சங்கர் உலக நாயகனை இயக்கிய பின்னால் நட்சத்திர இயக்குனர் என்ற அந்தஸ்தை பெற்றார். பாலச்சந்திரன் சிவாஜியை ரஜினியாக்கினார். சங்கர் ரஜினியை மீண்டும் சிவாஜியாக்கினார். சூப்பர் ஸ்டாருடன் சிவாஜி எந்திரன் என்றும் 2 முறை கைகோர்த்தார் சங்கர். தமிழ் சினிமாவில் 100 கோடி வசூல் சாத்தியமானது. பிரம்மாண்ட இயக்க மட்டுமல்லாது தயாரிப்பிலும் சங்கரை தொற்றிக்கொண்டது வெற்றி. அடுத்தடுத்து படங்கள் தருவது இவர் நோக்கமல்ல, அடுத்த கட்டத்திற்கான படங்கள் தருவதுதான் இவரின் இயக்கம். சிந்தனையில் ஜிகாபைட் ஆழமும் செயல்பாட்டில் டெராஹெர்ட்ஸ் வேகமும் கொண்ட சங்கர் எனும் சிலிகான் சிங்கத்தின் பாக்ஸ் ஆபீஸ் கர்ஜனைகள் தொடரட்டும். தமிழனின் புகழ் உலகமெங்கும் காட்டுத்தீயாய் பரவட்டும். இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு ஷிவாலியே சிவாஜி கணேசன் விருது வழங்குவதில் பெருமை அடைகிறது. 8th annual Vijay Awards. மிக கௌரவமான இந்த விருதை பெறுவதற்காக திரு சங்கர் அவர்களை அழைப்பதற்கு முன்னால் இந்த ஷிவாலியே சிவாஜி கணேசன் குடும்பத்தின் இன்னொரு பிள்ளை உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். I'm
சங்கர் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய நட்சத்திரங்கள் அனைவரையும் இந்த விருதை அளிப்பதற்காக மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜென்டில்மேன் அர்ஜுன் சார், ப்ளீஸ். இளைய தளபதி விஜய், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான், Shankar sir, you are absolutely a pride for us. Thank you so much for joining us, and please do join the dignitaries on stage. இந்தியாவை அண்ணாந்து பார்க்கும் தமிழன் இயக்குனர் சங்கர். இவர் பேரை சொன்ன பெருமை சொன்ன கடலும் கடலும் கை தட்டு, இவர் உலகம் தாண்டிய உயரம் கொண்டது இரவு இரவு தலை மொட்டும் அடியே உலகே இந்த எந்திரன் என்பவர் படைப்பை குற்றம் முதல்வனே, பிரம்மாண்டத்தின் தவ புதல்வனே, உங்க மேல இருக்கிற அன்பும் மரியாதையும் எவ்வளவு அளவு கடந்ததுன்னு எங்களால வார்த்தைகளால கோர்த்து சொல்ல முடியல. சங்கர் சார், we just totally adore you, love you and respect you. Let's give a big round of applause. Thank you. சங்கர் சார், உங்களோட வர்க் பண்ணவங்க, நீங்க நான் பாடம் கத்துக்கிட்டேன்னு சொன்னவங்க, இப்படின்னு எல்லோரோடும் சேர்ந்து அவர்களிடமிருந்து இந்த விருதை பெறுவது, அதுவும் ரொம்ப பிரஸ்டீஜியஸ் அவார்ட், செவாலியே சிவாஜி கணேசன் விருது, நடிகர் திலகம் அவர்களின் பெயரால் வழங்கப்படும் இந்த விருதை பெற்றிருக்கும் இந்த தருணம், சங்கர் என்கிற மனிதனுக்கு எப்படி இருக்கிறோம்? அதான் விஜய் டிவி மகேந்திரன் வந்திருந்தார், வந்துட்டு இந்த மாதிரி செவாலியே சிவாஜி கணேசன் விருது கொடுக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. சரி, நம்மளை யாரோக்கோ கொடுக்க தான் கூப்பிட்றாருன்னு நினச்சிட்டு யாருக்குன்னு கேட்டேன். உங்களுக்கு தான் சார் அப்படின்னாரு. நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன சார், வந்து நீ ரொம்ப வருஷம் ஆச்சு, ஸோ மரியாதையாக கௌரவமாக வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களே, போகிறோம் அப்படின்னுட்டு, அந்த மாதிரி ஏதாவது விருதா அப்படின்னேன். இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை சார்னு சொல்லி இந்த விருதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களை பற்றிலாம் சொன்னார். அவங்க பேரெலாம் கேட்டதுக்கப்புறம் நான்லாம் ஒன்றுமே இல்லை, நான் எதுவுமே சாதிக்கலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கு சின்சியராக இல்லாதவங்கள சினிமா தூக்கி எறிஞ்சிடும். அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு சின்சியராக இல்லாதவங்கள ஆடியன்ஸ் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த 21 வருஷம் நான் சின்சியராக சினிமாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு கிடைச்ச விருதாக தான் நான் அதை எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, இனிமேலாவது ஒழுங்காக ஏதாவது செய் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த விருதாக நான் அதை நான் எடுத்துக்கிறேன். இந்த செவாலியே சிவாஜி கணேசன் விருது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் வந்து எங்கள் அம்மாவோடய வயிற்றில் இருக்கிறப்ப அவங்க வந்து படம் பார்க்க போயிருக்காங்க, சிவாஜி சார் படம். அந்த கதாபாத்திரத்தோட பேர் வந்து சங்கர். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு பையன்தான் பிறப்பான், பையன் பிறந்தா அவனுக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அன்றைக்கி நைட்டே பெயின் வந்து நான் பிறந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு சங்கர்னு பேர் வச்சாங்க. இன்றைக்கி அந்த மாபெரும் நடிகருடைய பேரால் அந்த விருது வாங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவரை டைரக்ட் பண்ண முடியுமான்னு கூட ஆசைப்பட்டிருக்கேன். காதலன் படத்தில் வந்து பிரபுதேவோட ஃபாதர் கேரக்டர் எஸ்பிபி சார் பண்ணார். அந்த ரோலை முதல்ல வந்து சிவாஜி சாரை தான் பண்ண வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்குள்ளே கேட்டுக்கிட்டேன், அவருக்கு தீனி போடுற அளவுக்கு அந்த ரோல் இருக்கான்னுட்டு. அப்புறம் சிங்கத்துக்கு சிங்கிள் டீலாம் பத்தாது
அப்படின்ட்டு நானே வந்து அந்த ரோலை வேணாம் அவர் கொடுக்க வேணாம்னு முடிவு பண்ணேன். ஆனால் இப்போ வந்து அவருடைய சன் திரு ராம்குமார் அவர்களோட ஐ படத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் ரொம்ப பிஸி ஆகிடுவார்னு நினைக்கிறேன். அவருடைய சீனை ஷூட் பண்ணுற ஒவ்வொரு நாளும் இப்போ எடிட் பண்ணிவிட்டு அந்த படத்தை பார்க்குற அவர் நடித்த காட்சிகளை பார்க்கும்போதும் அவருடைய குரலில் அந்த சிங்கத்தோட குரலை நான் இன்றைக்கி கேட்டுட்ருக்கேன். அந்த படம் பார்க்கும் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ சிவாஜி சார் ஃபேமிலி சேர்ந்த எல்லாருக்கும், பிரபு சார், ராம்குமார் சார் எல்லாருக்கும் இந்த அவார்டை எனக்கு கொடுக்க சம்மதித்ததுக்காக நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் டிவி, விஜய் டிவி ஜூரி மெம்பர்ஸ், எனக்கு இதை கொடுத்த கமல் சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ வருஷம் என் கூட உழைச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. இத்தனை வருஷமும் கைத்தட்டி என்னை என்கரேஜ் பண்ண ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நன்றி சங்கர் சார். கன்சிஸ்டண்டாக ஒரு 21 இயர்ஸ் ட்ராவல், களைப்பாக இருக்கா, ஹாப்பியாக இருக்கா, இன்னும் ஓடணும்னு தோணுதா? கண்டிப்பாக இப்போ வந்து எனக்கு வந்து எந்திரனுக்கு முன்னாடி பண்ண படம் வரைக்கும் எனக்கு இப்போ வந்து அது ஃபஸ்ட் இன்னிங்ஸ். எனக்கு இப்போ எந்திரன் படம் தான் ஃபஸ்ட் படமாக நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமா கூட எவ்வளவோ பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ், கதவுகளை திறந்துருக்கு. ஸோ நிறைய எனக்கு வந்து சாத்தியங்கள் தெரியுது. ஸோ இப்போ தான் என்னமோ எனக்கு ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தா ஐ என்னுடைய 2வது படம். ஸோ லைக் இப்போ தான் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். சரி, டயர்டாக இல்லை. கமல் சார், சங்கர் வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி, சங்கர் அவருடைய சிறப்பம்சம்? எனக்கு வணக்கம், வணக்கம். எனக்கு பல விஷயங்களில் தைரியம் உண்டு, பல விஷயங்களில் வெக்கமும் கிடையாது. அந்த வெக்கம் கிடையாதுன்னு சொல்கிறது, கற்றுக்கிற விஷயத்தில் எனக்கு வெக்கமே கிடையாது. நான் இவர்கிட்ட கற்றுக்கிட்டது பொறுமை. பல சிக்கல்கள் ஒரு சினிமாவில் உண்டு. அதில் சில சிக்கல்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது வேணாம், இந்த படத்துக்கு இந்த சிக்கல் போதும் அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ என்னை வச்சு படம் எடுக்கிறாருன்னா கமல்ஹாசன்ங்கிற ஒரு சிக்கல் போதும், இதுக்கு மேலே நம்ம இழுத்து விட்டுக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் கமல்ஹாசனையும் இழுத்து விட்டுக்கிட்டு அவருக்கு ஒரு 6 மணி நேரம் மேக்கப்பு போடுறதையும் ஒத்துக்கிட்டு அதை வெளிநாட்டில் போய் செய்யலான்னு ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் இழுத்து விட்டுக்கிட்டு பெருமையாக உட்காந்துருப்பார். அதாவது அவர் நாடி பிடிச்சி பார்த்ததில்லை நான், ஆனால் முகத்தில் அவருக்கு பிபி இருந்தாலும் வெளியே தெரியாது. பல நேரங்களில் நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்து இப்படி நாமளும் இருக்கலாம்னு நான் கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக அர்ஜுன் சார், அவருடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஐம் ஷுர் ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பாண்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சங்கர் சார் பற்றி. சங்கர் சார் வந்து ஜென்டில்மேன்லேருந்து பார்க்குறேன். அப்போ நான் பார்க்கும்போது ஃபஸ்ட் வந்த ஒரு புது முகன் டைரக்டர், அன்னைக்கு அவருக்கு இருந்த அந்த ஒரு வெறி, வேகம், அந்த டெடிக்கேஷன் ஒர்க்கு சம்மந்தமாக. அதுக்கப்புறம் முதல்வன் பண்ணேன், அதில் இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது. அதுதான் மெயின் அவருடைய ஒரு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். முதல்வன் படம் பண்ணும்போது அந்த இன்டர்வியூ சீன் ஒன்று இருந்தது. அந்த சீன் பண்ணும்போது இந்த க்ளோஸ்அப் எடுக்கும்போது ஆக்ஷன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நடித்து முடிஞ்சதுக்கப்புறம் சார் நல்லா இருந்தது, ஒரு ஸ்பூன் ஜாஸ்தி வேணும்னு கேட்பார். சார் அந்த ஸ்பூன் எதுன்னு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் பண்ணும்போது இன்னொரு 1/2 ஸ்பூன் கொஞ்சம் குறைச்சி பண்ணுங்க அப்படின்னு வார். இந்த மாதிரி சார் டொட்டாலிட்டி பார்க்கும்போது, நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியுது அவர் என்ன கேட்குறாரு அப்படிங்கிறது. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தட் இஸ் பெஸ்ட், காட் பிளெஸ் யூ. Thank you, sir. Thank you so much. ஆக்டர் கிட்டே ஒரு ஸ்பூன் அதிகம், ஒரு ஸ்பூன் கம்மிங்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட எப்படி சமையல் என்னென்ன பண்ணுவாரோ தெரியல, அது மேடத்துக்கிட்ட தனியாக கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். And next, A.R. ரஹ்மான் அவர்கள், why don't you say a few words about Shankar sir? You've given your best with him. Please do that. He is uncompromising. Uncompromising. அது கம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். ஸோ நம்மளும் கொஞ்சம் டயர்ட் ஆனால் கூட அவர் விட மாட்டார். சரி, இன்னும் வேணும். ஐ திங்க் ஐ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நம்ம வயசாவோ அது மாதிரி ஆளுங்கள ஒர்க் பண்ணது பெட்டர். ஸோ நெவர் லெட் அஸ் ஃபால்ட். அண்ட் அவரோட ஃப்ரெண்டு என்னோட நண்பன், அதே சமயத்தில் ஐ எம் வெல் விஷர் டு ஹஸ்.
அண்ட் ஐ படம் பார்க்கணும் நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு லுக்கிங் ஃபார்வர்ட் டு எவ்ரிதிங். சங்கர் சார் அப்படின்னா சூர்யாக்கு என்னெல்லாம் தோணும் மைண்டில்? நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது, அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து வீட்டில் அவரை சந்திக்கும் போது வந்து ஒரு இன்விடேஷன் கார்டு காமிச்சார், இந்திரனோடது. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே கதையில் நம்ம பார்த்த ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு ஒரு விஷுவலும் எல்லாமே வந்து அந்த இன்விடேஷன்ல இருந்தது. ஒரு படம் ஷூட்டிங்க்கு முன்னாடி சும்மா அப்படி யோசித்த விஷயம் கிடையாது. கேவி ஆனந்த் சாரும் லிங்குசாமி சாரும் சொல்லிட்டே இருப்பாங்க, மெனக்கடல் அவர் மாதிரி முடியாது, அவ்வளோ பிளானிங் இருக்கும், அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்பார் அப்படின்ட்டு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப், இந்த மேடையில் நானும் சேர்ந்து நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ விஜய் டிவி. அந்த எண்டில் ஒருத்தர் இருக்கார் பாரு, அண்ட் இளைய தளபதி விஜய்க்கு. அண்ட் விஜய் சாரோட பார்க்கும்போது ஒரு விஷயம், சங்கர் சாரோட செல்லமான ஒரு ஹீரோ விஜய் சாரோ அப்படின்னு எனக்கு எப்பவுமே மனசுல தோணும். அது உண்மையா? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சங்கர் சாரோட நண்பன் படம் பண்ணோம், அது எனக்கு ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. சாரோட ஒர்க் பண்ணது நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் எல்லா படங்களும் பிடிக்கும், பட் என்னுடைய அவருடைய ஒரு ஃபேவரட் படம்னு சொல்லணும்னா இந்தியன், ரொம்ப பிடிச்ச படம். நண்பன் பண்ணோம், பட் சாரோட ஸ்டைலில் ஒரு நல்ல ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. சார் ஐ எம் வெயிட்டிங். சங்கர் சார் ஆக்சுவலாக அவர் விஜய் சொல்கிறப்போ சொன்னார் அவருக்கு பிடிச்ச படம்னு சொல்லி, உங்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட்னு உங்கள் படைப்புகளில் எதை சொல்லுவீர்கள்? கொஞ்சம் கஷ்டம்தான், இனிமேல் பண்ண போகிற படம் சொல்லலாம். அப்போ உங்கள் ஹீரோஸில் ரொம்ப பிடிச்ச ஹீரோ? அதாவது ரொம்ப கிளிஷேவான பதில் தான், ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு முக்கியன்ற மாதிரி கேட்குறீங்க நீங்கள். சார் ரெண்டு ஐயில் எந்த ஐ முக்கியம்னா நான் சொல்லுவேன், சங்கர் சார் எடுக்கிற ஐ தான் எனக்கு முக்கியம்ட்டு. நீங்கள் அந்த பதில் எனக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் எப்படி கேட்டாலும் அந்த பதில் தான் நான் சொல்ல முடியும். ஓகே சார். ரெண்டு கண்கள் எதுன்னு உங்களுக்கே தெரியும், ஒரு கண் பக்கத்தில் இருக்காரு. பட் கற்பனைகளில் கொஞ்சம் கூட கஞ்சத்தனம் இல்லாத இந்தியாவையே தமிழ் சினிமாவை பார்க்க வைத்தவர்களில் மிகச்சிலரில் சங்கரும் ஒருவர் என்பது உண்மையிலேயே தமிழர்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். உங்கள் கற்பனை ஃபேண்டசி ஒரு பக்கமும் யதார்த்தம் மறுபக்கமுமாக டிராவல் ஆகிறது. இட்ஸ் ஆசம் சார், தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். இந்த மேடையில் வந்து என்னை பாராட்டி பேசின சூர்யா, ரஹ்மான், அர்ஜுன், கமல் சார், விஜய், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.